வெல்கம் டு அன்சால்வ் ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நிறைய நாடுகள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஆரம்ப காலகட்டம்னா 1930s 1940s அந்த காலகட்டத்திலேருந்தே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நிறைய நாடுகள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு மிஸ்டீரியஸான அண்ட் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிலடெல்ஃபியா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட நேம், அதாவது டாப்பிக்கே. இது வந்து ஃபிலடெல்ஃபியா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றத நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபிலடெல்ஃபியா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கப்பலை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து திடீர்னு மறைய வச்சு, மாயமாக ஒரு இடத்துலேருந்து மறைய வச்சு இன்னொரு இடத்துல வந்து கொண்டு வந்தாங்க அமெரிக்கா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலடெல்ஃபியா எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இந்த ஃபிலடெல்ஃபியா எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணுற கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டெலிபோர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெலிபோர்ட்டேஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு இடத்துல இருக்கிற பொருளை இப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாற்றுறது தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிபோர்ட்டேஷன் அப்படின்வாங்க. இப்போ நிறைய மூவிஸ்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு வந்து ஒரு இடத்துலேருந்து மறைஞ்சு இன்னொரு இடத்துல வருவாங்க. நிறைய மேஜிக்கல் மூவிஸ்லாம் வந்து பார்த்துருப்போம், ஃபேண்டசி மூவிஸில் பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிபோர்ட்டேஷன் அப்படின்வாங்க. பட் டைம் மிஷின் அப்படின்றது வேறு, டைம் ட்ராவல் அப்படின்றது வேறு, டெலிபோர்ட்டேஷன் அப்படின்றது வேறு. டைம் ட்ராவல் அப்படின்றது நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சூஸ் பண்ணி ஃப்யூச்சருக்கோ பாஸ்ட்டுக்கோ போகிறதுக்கு பேர் டைம் ட்ராவல். ஆனால் இந்த டெலிபோர்ட்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு திடீர்னு இன்னொரு இடத்துல வந்து மறைஞ்சிட்டு இன்னொரு இடத்துல தோன்றதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிபோர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டெலிபோர்ட்டேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபிலடெல்ஃபியா எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டிருக்கு. ஃபிலடெல்ஃபியா எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன, அதில் என்ன பண்ணாங்க, இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபிலடெல்ஃபியா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1943 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. அதாவது 1943 வந்து நடக்குது. அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 2 வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அமெரிக்காவும் ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி ஃபைட் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1943s. ஸோ ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயுதங்களை வச்சு பெரிய பெரிய போர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாடும், அதாவது பொதுவாகவே போர் காலத்தில் வந்து ஒவ்வொரு நாடும் வந்து நிறைய புது புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய புது புது எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க, ஏன்னா எதிரியை ஈஸியாக போட்டு தரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்படி வந்து அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி அந்த அமெரிக்கா வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு வந்து இந்த டிரான்ஸ்போர்டேஷன் கான்செப்ட் வந்து ஞாபகத்தில் வருது. ஸோ நம்ம வந்து திடீர்னு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பலை மறைய வச்சு ஜெர்மனிக்கு போயிட்டு திடீர்னு அவங்களை வந்து தாக்கினா எப்படி இருக்கும், ஒரு எந்த ஒரு முன்னறிவுமே இல்லாமல் எந்த ஒரு முன் சுதாரிப்புமே இல்லாமல் அவங்கள வந்து தாக்கணும் அப்படின்னா நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 1943 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபியா அப்படின்ற ஒரு ஹார்பர், அதாவது ஃபிலடெல்ஃபியா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு ஹார்பர் இருக்குது. ஸோ அந்த ஹார்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட, அதாவது யூஎஸ்ஏவோட ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இந்த மிகப்பெரிய போர்க்கப்பல் வந்து யூஸ் பண்ணி அந்த கப்பலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாகவே வந்து ஒரு இப்போ நம்ம வந்து கடல் வழியாக போகிறோம் அப்படின்னா ஒரு கப்பல் வருதுன்னா நீர்மூழ்கியில் இருக்கக்கூடிய ரேடாரை வச்சு ஒரு கப்பல் வருது இல்லைனா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் வந்து நம்மளை நோக்கி வருது அப்படின்றது வந்து ரேடார் அப்படின்ற கருவியை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ரேடார் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு சில வேவ்ஸை வந்து கிரியேட் பண்ணும், ஒரு சில ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்திங்கன்னா வேவ்ஸை வந்து கிரியேட் பண்ணும் கடலுக்குள்ளேயே. ஸோ அந்த வேவ்ஸ் வந்து ஏதாவது ஒரு பொருள் வருதுன்னா அது மேலே பட்டு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரேடாருக்கே வரும். அப்படின்னா அங்கே நம்மளை நோக்கி ஏதோ ஒரு பொருள் வருது அப்படின்றது வந்து சப்மரைனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும். ஸோ இப்படி தான் நீர்மூழ்கி கப்பல் வந்து கடலுக்குள்ளே போகிறது. இப்படி ஒருவேளை அந்த கப்பல் வர்றத ஜெர்மனியோட சப்மரைன் ரேடாரை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி ரெடி ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த ரேடார்லேருந்து தப்பிச்சிடணும், ரேடாரில் வந்து இவங்களோட ரேடாரில் மாட்டாமல் நம்ம வந்து ஜெர்மனிக்குள்ளே போகணும் அப்படின்றத வந்து அமெரிக்கா யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க யோசிக்கும்போது தான் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் கான்செப்ட் வந்து அவங்களுக்கு வருது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கப்பலை சுற்றி ஒரு மிகப்பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிருச்சுனாலே அந்த ரேடாரில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தப்பிச்சிடலாம். ரேடார்லேருந்து வர்ற வேவ்ஸ் வந்து கப்பல் மேலே படாது. கப்பல் மேலே படலைன்னா மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி ரேடாருக்கே போகாது. போகலை அப்படின்னா சப்மரைனுக்கு வந்து இப்படி ஒரு கப்பல் வர்றதே தெரியாது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கப்பலை சுற்றி நிறைய ஜென்ரேட்டர்ஸ்லாம் வச்சு நிறைய மிகப்பெரிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அந்த கப்பலை சுற்றி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக 100 soldiers வந்து உள்ளே இறக்குறாங்க. அந்த வார்க்கு போக இருந்த 100 soldiers வந்து அந்த கப்பலுக்குள்ளே இறக்கி அந்த கப்பலோட அந்த மக்களையும் சேர்த்து இந்த ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தானே, அதனால் வந்து நியூயார்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபிலடெல்ஃபியாவில் வந்து நியூயார்க்குக்கு வந்து கப்பலை வந்து மறைய வச்சு மறுபடியும் அங்கே வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா,
அதை மறைய வச்சு மறுபடியும் நியூயார்க்கு வர வைக்கணும். ஸோ இதுதான் அவங்களோட பிளான். ஸோ அவங்க வந்து நினச்ச மாதிரி வந்து ஜென்ரேட் ஆன் பண்ணுறாங்க. ஸோ நிறைய என்னமோ அவங்க வந்து பெரிய பெரிய விஷயங்கள் அந்த படத்தில் வர்ற மாதிரிலாம் நிறைய புகைமூட்டம்லாம் வருது, மேகமூட்டங்கள்லாம் வருது. திடீர்னு வந்து ஒரு மின்னல் மாதிரி வெட்டுது. திடீர்னு வந்து பார்த்தா அந்த புகைமூட்டம்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த கப்பலே காணும். அந்த இடத்துல அவ்வளோ பெரிய போர்க்கப்பல் வந்து அந்த இடத்துல காணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஹார்பரில் வந்து அந்த கப்பல் மறுபடியும் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு புகைமூட்டம் மேகமூட்டம் அந்த மின்னல்லாம் வெட்டி அதுக்கப்புறம் வந்து அந்த புகை கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கப்பல் வந்து அப்படியே இருக்குது. அவ்வளோ பெரிய கப்பல் வந்து நின்றுருக்கு. ஸோ அதனால் வந்து அதுக்குள்ளே வந்து பொதுமக்கள் வந்து இது ஐபிஎஸ் யாருமே பண்ணல. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், கரெக்டாக இது வந்து எப்படி வேணால் ஆகலாம். அதனால் வந்து அங்கே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ ஆப்போசிட்டில் நியூயார்க்கில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த கப்பலுக்குள்ளே போய் பார்க்கும்போது நிறைய உயிரிழப்புகள் வந்து நடந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 100 பேர் போனாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் 50 பேர் வந்து பார்த்திங்கன்னா உடல் நிறைய வந்து கட்டாகி கப்பலோடலாம் கை கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி, இது மாதிரி ரொம்ப கொடூரமான ஒரு டெத்து வந்து நடந்துருந்துச்சு. மீதி 50 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரில. பட் இதில் கான்ஸ்பிரசி தியரிஸ் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அந்த 50 பேர் வந்து டைம் ட்ராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு, அதாவது 1983 போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கப்பலை அந்த மெட்டலோட அப்படியே உருகின மாதிரி வந்து அந்த கை காலெலாம் ஒட்டி இருந்திருக்கு, நிறைய ரத்தக்கரெல்லாம் படிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருந்து மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் வந்து இரும்பாகவே இருந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்மியை வந்து பார்த்தப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும், அதில் இருக்கக்கூடிய பொருள் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மிகப்பெரிய ஒரு தியரி, ஒரு ஆட்டம் வந்து ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்றது வந்து ஈஸியான ஒரு வேலை. ஒரு நம்மளோட ஒட்டுமொத்த உடம்பையே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த மாற்றுறது தான் கஷ்டமே தவிர, ஒரு சின்ன துகள் ஆட்டம் இந்த உலகம் இந்த பிரபஞ்சமே ஆட்டத்தால் ஆனது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டமால் உருவாக்கப்பட்டது தான் நம்ம எல்லாருமே பார்க்குறது. ஸோ அந்த ஆட்டமை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாற்றுறது ரொம்ப ஈஸி அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய உங்களோட உடம்பு வந்து ஆட்டம் ஆட்டமாக பிரித்து ஒரு இடத்துல டிஸ்மேண்டில் பண்ணி மறுபடியும் நீங்கள் எந்த இடத்துல போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போனதுமே மறுபடியும் அந்த ஆட்டம்லாம் ஒன்றா சேர்த்து மறுபடியும் வந்து உங்களோட ஒட்டுமொத்த உடம்பாக கொண்டு வருது. ஸோ இது பெரிய இந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிபோரேஷன் அப்படின்றது ஒர்க் ஆகுது. ஸோ இது மாதிரி தான் அவங்க பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே நியூயார்க் போனதுக்கப்புறம் கப்பலோட ஆட்டமும் இந்த மனுஷங்களோட ஆட்டமும் வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு, அப்படியே மாறி மாறி வந்து ஜாயின் ஆயிருச்சு. அந்த இரும்பால ஒரு மனுஷன் ஆயிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதான் மனுஷன் உடம்புல சேர வேண்டிய ஆட்டம் வந்து சேராம கப்பலோட மெட்டலோட சேர வேண்டிய அந்த இரும்பு ஆட்டம் வந்து மனுஷனோட ஆட்டமோட சேர்ந்து அந்த மனுஷனே வந்து மொத்தமா இரும்பாக்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மாதிரி வந்து மாறி மாதிரி மனுஷனோட ஆட்டமும் கப்பலோட ஆட்டம் மாதிரி மாறி 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 வந்து ஒரு அந்த ப்ராசஸே மொத்தமா சொதப்பிடுச்சு. அதனாலதான் வந்து இவ்வளவு பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்றது வந்து சொல்றாங்க. பட் இது வந்து அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா அதுக்கடுத்து இல்லை நாங்கள் இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்து பண்ணவே கிடையாது, இதெல்லாம் சும்மா வதந்தி அப்படின்றத வந்து சொன்னாங்க. பட் அந்த காலத்தில் வந்து இது ரொம்பவே உண்மை அப்படின்ற ஒரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த மக்கள் வந்து ரொம்பவே நம்பினாங்க. பட் அது காலப்போக்கில் மாற மாற இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சே நம்மளால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது, அப்போலாம் எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்றத வந்து இப்போ இருக்கிற பீப்புளெலாம் நிறைய பேர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது வந்து ரொம்பவே உண்மை அப்படின்றத வந்து அந்த 1940s 1950s இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பினாங்க. பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு வந்து தெரியல. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஜென்ரேஷன் தாண்டி வந்துட்டோம். அதனால் வந்து இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது இவ்வளோ பெரிய கப்பலை வந்து மறைய வச்சாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா சொல்ல வராங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை இந்த டெலிபோர்டேஷன் அப்படின்ற பவர் கிடச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எந்த இடத்துக்கு போவீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபிலடெல்ஃபியா எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி உங்களோட கருத்து என்ன, இது உண்மையாகவே நடந்திருக்குமா இல்லை ஜஸ்ட்டு வந்து எல்லா நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் உலகத்தில் சுற்றுற மாதிரி இதுவும் சும்மா ஒரு பொருளிக்காக வந்து கிளப்பி விட்ட ஒரு கதையாக இருக்குமா அப்படின்றது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அன்சால்வ் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பை.